ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான மூங் டால் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிக்குங்க. நம்ம அப்பப்போ கடையில் வாங்குவோம், 5 ரூபா பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோங்க. அதுதான் வாங்க தேவையில்லைங்க, நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். வாங்க எப்படி சில வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க, அந்த பாத்திரத்தில் ஒரு 250 கிராம் நான் பயத்தம்பருப்பு எடுத்து போட்டுக்கிறேங்க. இப்போ இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க தண்ணி விட்டு. நான் ஒரு 3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே கழுவி எடுத்துடணுங்க பாருங்கள். 3 தண்ணி ஊற்றி நல்லா நான் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊறட்டங்க, அப்புறம் வந்து பார்க்கலாங்க. 3 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நல்லா கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா ஊறி இருக்குங்க பருப்பு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா இப்போ காத்தாற வைக்கலாங்க. ஃபேன் காத்தாலேயே காத்தாற போடுங்க, ஒரு 1.5 மணி நேரம் இது காத்தாரட்டோங்க. தண்ணியெலாம் நல்லா ஒட்டை இருத்துட்டு நம்ம வெள்ளை துணியில் போட்டு நல்லா இதை காத்தாற வச்சிடலாங்க. ஒரு 1.5 மணி நேரம் நல்லா காத்தாரட்டோங்க. வெயிலெல்லாம் காய வச்சிடாதீங்க, நிழல் இல்லையேங்க. ஃபேன் காத்தில் ஒரு 1.5 மணி நேரம் காத்தாரிச்சுன்னா போதுங்க. அப்புறம் நல்லா காத்தாற வச்சுட்டோங்க, அப்படியே காயட்டோங்க. ஒரு 1.5 மணி நேரம் அப்புறம் வந்து பார்க்கலாங்க. பாருங்கள் 1.5 மணி நேரம் இப்போ ஆயிடுச்சிங்க. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஈரம்லாம் இல்லைங்க, கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள் கையில் ஒட்டலைங்க, தண்ணி கிண்ணி ஒன்றும் இல்லை, நல்லா ஆறி இருக்குது. நான் ஸ்டவ்லேயும் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேங்க கடாயில், எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம எப்பவுமே ஒரு ஜல்லாடை வச்சுருப்போம் இல்லைங்களா, நம்ம வந்து என்ன எடுக்கிறது வடை எடுக்கிறதுக்குலாம் எடுத்து வச்சுருப்போம், அந்த ஜல்லாடை தாங்க நீங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தாங்க நான் பருப்பு போட்டுக்கிறேங்க. பருப்பு போட்டு அப்படியே எண்ணெயில் வச்சுருங்க கடாயில். இப்படி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் அப்படியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நமக்கு எல்லா பருப்பும் ஒன்றா ஒரு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க, அப்போ ஒன்று ஒன்று தீஞ்சிடுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம ஜல்லாடையில் வச்சுட்டு எண்ணெய் கடாயி மேலே வச்சுட்டோன்னு வச்சுங்க, கரெக்டாக ஒரே லெவலில் நமக்கு சவந்து போகிறோங்க. நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு அப்படியே காப்பப்போ கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கரெக்டாக பொறிஞ்சு வந்துடுங்க நமக்கு சவந்து. எப்பவுமே இந்த மாதிரி பண்ணுங்கள், ஒரு ஜல்லாடையில் வச்சு நம்ம பருப்பு கொட்டிட்டு சவுக்க வச்சுடுங்க, கரெக்டாக இருக்குங்க. அப்படியே எண்ணெயில் கொட்டி செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்று ஒன்று தீஞ்சிடுங்க, கலரும் மாறிடும். இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு சரிசமமாக நல்லா சவந்து கரெக்டாக வருங்க. நமக்கு பாருங்கள் சூப்பராக சவந்து வருது பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். இது ஈஸியாக செஞ்சு ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு. நம்ம கடையில் இந்த மாதிரி பாக்கெட்லாம் வாங்க தேவையில்லைங்க, இந்த மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சவந்துருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்துலங்க, பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேங்க. இப்போ எல்லாமே நான் செஞ்சு முடிச்சுட்டேங்க, மூங் டால் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க, நீங்கள் மிளகுத்தூள் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை தனி மிளகாத்தூள் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நான் வெறும் நீங்கள் உப்பு தாங்க போடப்போ, நம்ம கடையில் வாங்குறது வெறும் உப்பு தாங்க போட்டிருப்பாங்க. அதேமாதிரி நானும் கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிறேங்க. நீங்கள் வேணால் மிளகு துளு கொஞ்சம் தனி மிளகாத்தூள்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு உப்பு தாங்க போட்டு கலக்கிறேன், இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தாங்க இந்த மாதிரி செய்கிறேன். நீங்களே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூங்க.